வன்னியர் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற டாக்டர் ராமதாஸ் எங்க நிக்கிறாரு, சி என் ராமமூர்த்தி எங்க நிக்கிறாரு, நீங்க வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர், இதை மக்கள் ஏத்துப்பாங்களா? நீங்க சொன்னீங்க 10.5% ராமதாஸ் வாங்கி தரவில்லை, அதுக்கு அப்பன் நான் தான் வழக்கு தொடுத்தேன், 40 ஆண்டு காலம் போராடி இருக்கிறேன். ராமதாசுக்கு இடஒதுக்கீடு பற்றி அடியும் தெரியாது நுனியும் தெரியாது. அப்படி அடியும் நுனியும் தெரிந்திருந்தால் அவர் ஏன் வந்து எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு? தற்போது உங்களுடைய இது பரிசீலனையில் உள்ளது, பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது, உடனடியாக வழங்கப்படும் என்று சொல்லி எனக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நடைமுறை, இது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதானே அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி நாளைக்குள்ளே கொடுக்கலாம், ஆட்சி இருக்காது. இல்லை இல்லை, ஒரே நிமிஷத்தில் இந்த ஆட்சி கவுந்துடும், நான் கவுத்துருவேன் சொல்லிட்டு சவால் விட்டு போனவர். நீங்கள் தயவு செய்து பாருங்க, எடுத்து பாருங்க, இல்லைனா நான் வந்து இதுக்கப்புறம் பொதுவாக்கி விட்டே போயிடுறேங்க. ஆளுநர் சைன் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் ஏத்துக்கிறீங்க, அவரும் ஏத்துக்கிறார், கரெக்ட் தானே? ஏங்க, அது நான் போட்டு இதனால வந்ததுங்க. அதுதான் சார், நான் பெத்த பிள்ளைக்கு அவன் எப்படிங்க இனிஷியல் வைக்கணும், நான் அதை தான் கேட்குறேன். வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து பேர் மாதி ராமதாஸ் அறக்கட்டளை, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சரி சொல்லுங்க. வன்னியர் சமூக மக்களுடைய அடையாளமா டாக்டர் ராமதாஸ் இருக்காரு, உங்க பக்கம் ஒரு 1000 பேர் 1 லட்சம் பேர் கூப்பிட்டு நிக்குவீங்க, நீங்க பாக்கலாம் எத்தனை 100 பேர் பின்னாடி நிக்காங்க. நீங்கள் வந்து ராமதாஸ் வந்து ரவுடித்தனம் பண்ணுறது, தேர்தல் நேரத்தில் வர்றது, ஒரு அமக்கலம் பண்ணி 4 பேர் சாகடிச்சிட்டான்னா அது வருது பத்திரிக்கையில். நாங்கள் நடத்துகிற கூட்டம் அமைதியாக நடக்குது, அதுக்கு யாரும் வர்றதில்லையே. எந்த 4 பேரை சாகடிச்சிட்டாங்க என்ன சொல்கிறீங்க? ரவுடி பசங்களை ரவுடி, கேடிகளை கேடின்னு தான் நான் சொல்லுவேன், எனக்கு யார் மேலேயும் எந்த இதுவும் இல்லை. ஏங்க இவங்க ரவுடி தானுங்க, 29 கேஸ் இருக்குதுங்க, ஏவன் அக்யூஸ்டுங்க, ராமதாஸ் குண்டாஸில் போனங்க, இப்போ கூட பிடி வாரண்ட் விட்டுருக்காங்க எல்லாருக்கும். அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி பார்த்தீங்கல்ல, நீங்கள் அவர் பேசுனதை பார்த்தீங்கல்ல? ஏங்க எவ்வளோ பேசுகிறாருங்க, அவர் எல்லாம் மைக் போட்டுட்டு இதெல்லாம் பேசுகிறாரு, கிளிசரின் போட்டு அழுகுறாரு, தேம்பி தேம்பி அழுகுறாரு, 9-40 வருஷமாக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட 9, இப்போ தான் 9 வந்துக்குது, 10.2% ஒப்பாரி வைக்கிற, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? வன்மத்தோட பேசுறீங்களா, இவ்வளோ ராமதாஸ் மீது இவ்வளோ வன்மம் இருக்கு உங்களுக்கு? ஏங்க இந்த ஜாதி அப்படி கெடுக்கிறாங்க, பச்சை துரோகம் பண்ணுறாங்க. ஒருமை வேண்டாம், ஒருமை வேண்டாம், ரொம்ப நாளைக்கு பேசுங்க, ஒருமை வேண்டாம். இல்லை இல்லை, படிச்சுட்டு வேலைக்கு போனால் எதை வச்சு பார்க்குறான், பார்த்த உடனே அது என்ன வன்னியகுல சத்திரியர்னா அவன் முடிவு பண்ணிடுறான், ராமதாஸ் ஆளுவன், இவன் வந்து அக்கப்போர் பண்ணுவான், உதவ வாங்கி கொடுப்பான், நமக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குன்னு வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டான். அவர் வன்னியர் சங்கம் தொடங்கினாதான் அந்த பாதை உனக்கு தப்புடா இதில் வாடான்னு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தார். இல்லை எப்போ தொடங்கினாரு? நான் வன்னியர் சங்கத்தில் ராமதாஸுக்கே உறுப்பினர் அட்டை கொடுத்தவன். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சி என்ஆர் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் ஃபைன். ஒரு தேர்தல் திருவிழா முடிஞ்சிருக்குது, ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு முடிவுக்காக 2 வரை நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். பட் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தார் திரு சி என் ராமமூர்த்தி. ஆமாம், பாமகவை எதிர்க்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்கடிக்கணும், அதுக்கு எந்த எல்லைக்கும் போவார், எந்த விஷயத்திலையும் சமரசம் செய்வாரா சி என் ராமமூர்த்தி? திமுகவோட கூட்டணி போகிறீங்களே, வன்னியர் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது யார்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 10% வாங்கி கொடுத்துருக்காரு, கடைசி நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கிற நேரத்தில் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது கூட வன்னியர் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற டாக்டர் ராமதாஸ் எங்கே நிற்கிறாரு, சி என் ராமமூர்த்தி எங்கே நிற்கிறாரு, நீங்கள் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர், இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமூக நீதிக்கான ஒரு கட்சி, சமூக நீதி போராளி டாக்டர் ராமதாஸ். காலத்திலே இருந்து சமூக நீதிக்காக உழைத்த ஒரு கட்சியாக, சமூக நீதியை சமதர்மத்தை எல்லா இடத்திலும் நிலைநாட்டிய கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் சொன்னீங்க 10.5% ராமதாஸ் வாங்கி தரவில்லை, அதுக்கு அப்பன் நான் தான் வழக்கு தொடுத்தேன், 40 ஆண்டு காலம் போராடி இருக்கிறேன், சட்டமன்றத்தினுடைய நீண்ட நெடிய படிக்கட்டுகளை ஏறி இறங்கியிருக்கிறேன், அரசாங்கம் எனக்குத்தான் பதில் சொல்லியிருக்கிறது, ஐஏஎஸ் அதிகாரிகளிலிருந்து துறை சார்ந்த எல்லாருமே கோர்ட்டிலேருந்து எல்லாம் எனக்கு தான் பதில் சொன்னாங்க. அதனுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஆனால் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் வாசிக்கிறார், நோக்க காரணங்கள் என்று சொல்லி வாசிக்கின்ற பொழுது இது ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே போடப்பட்ட அரசாணை. அந்த அரசாணையின் அடிப்படையிலே ஸ்டேட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன், மாநில பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், அந்த ஜனார்த்தனம் அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள்.
இந்த சதவீதத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி அதைத்தான் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி சட்டமன்றத்திலே பேசினார். இது வந்து அப்பட்டமான உண்மை. இதிலே ராமதாஸ் எங்கே சமூக நீதி போராளி? ராமதாஸுக்கு இடஒதுக்கீடு பற்றி அடியும் தெரியாது, நுனியும் தெரியாது. அப்படி அடியும் நுனியும் தெரிந்திருந்தால் அவர் ஏன் வந்து எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நான் சமூக நீதிக்காக திப்பா மிளகா சுக்கா அப்படின்னு ஒரு புக்கு எழுதுகிறார் சமூக நீதினு சொல்லிட்டு. அதை எடுத்துன்னு போய் இந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் கொடுக்குறாங்க, இந்த புக்கை படித்து பாருங்கள், இதில் இடஒதுக்கீடை பற்றி எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த இடஒதுக்கீடை பற்றி இல்லை 10% இடஒதுக்கீடை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட தான் கேட்கணும், அவர் தான் கொடுத்தாரு. இல்லை, அப்படி இடஒதுக்கீடை பற்றி விரல் நுனியில் வச்சுட்டு இருக்கிற சொல்லப்படுகின்ற ராமதாஸ் எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நீங்கள் கொடுத்தது தற்காலிகமானதா நிரந்தரமானதா ஃபோனில் கேட்குறார். அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா? ஒரு கவர்னர் அவர்கள் கையெழுத்து போடுகிறார், சட்டம் இறுதி வரும் பெறுகிறது, அதை மாற்ற முடியாது, அதை தானே சொல்கிறோம். இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ். தொலைபேசியில் பேசியது முதல்வர்கிட்ட என்ன சொல்கிறாரு, துணை முதல்வர் உள்ளிட்ட பலர் அமைச்சர் பெருமக்கள் இப்படி பேசுகிறாங்களே, அது ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அடிப்படை அறிவே இல்லாமல் அடிப்படை இடஒதுக்கீடை பற்றி புரிதல் இல்லாமல் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு பதிவே போட்டிருக்காரு டாக்டர் ராமதாஸ். காட்டமான விமர்சனம் வைக்கிறாரு. இல்லை, அடிப்படை அறிவே இல்லாத ராமதாஸ் இதை பற்றி அவர்கிட்ட கேட்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும், இன்டர்நேஷனல் லா அத்தாரிட்டியா? அவருக்கு தெரியாத குறைந்தபட்ச அறிவு உள்ளவன், நான் சொல்றேன் குறைந்தபட்ச அறிவு உள்ளவன், குறைந்தபட்ச சமூக நீதியை பற்றி தெரிந்தவன், குறைந்தபட்ச அரசியல் சட்டத்தையோ சமூக நீதியை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஜனா இவரை வந்து கவர்னர் கையெழுத்து போட்ட உடனே அது சட்டமாகிவிட்டது, அதை மாற்ற முடியாது. அதை தானே நான் சொல்கிறேன், எப்போ கொடுக்குறாது, February 3rd நான் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறேன். என்ன சொல்லி வழக்கு தொடுக்கிறேன், வன்னியர்களுக்கான 15% உள்ஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இது வந்து 2015 கவுல் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இதை அடிப்படையிலே அன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய செக்ரட்டரியாக இருந்த அருள்மொழி IAS, அவர் தான் அப்புறம் TNPSC சேர்மனாக இருந்தவர், அவர் சொல்கிறாரு இதை நல்லா எடுத்துட்டு தற்போது உங்களுடைய இது பரிசீலனையில் உள்ளது, பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது, உடனடியாக வழங்கப்படும் என்று சொல்லி எனக்கு கடிதம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நடைமுறை, இது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதானே அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாத மாதிரி உள்ள ஆளுநர் சைன் போட்டதுமே அது வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், டாக்டர் ராமதாஸ்க்கும் தெரியும் இல்லை, குமுதர் ரிப்போர்ட்டருக்கு பேட்டி கொடுக்கிறார் இந்த ஜெயக்குமார், டி ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். ராமதாஸ் அவர்கள் எங்களிடம் இடஒதுக்கீடு கேட்டு பிரயோஜனம் இல்லை, அவர் கேட்க வேண்டிய இடம் பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம், ஸ்டேட் பிற்படுத்தப்பட்ட நல ஆணையத்தில் கேட்கணும், அதுதான் ஒரு கோர்ட்டு மாதிரி நடக்குது, ராமதாஸ் அவர்கள் அங்கே முறையிட்டு இடஒதுக்கீட்டு அங்கே வாங்கிக்கணும் சொல்லி பேட்டி கொடுக்குறார். அதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு நான் உடனடியாக நான் அவரை பார்த்து நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க, இது எல்லாம் நடைமுறையும் நான் பின்பற்றியிருக்கேன். அவருனா ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்தாராம், அப்போ ஒரு இது மாதிரி ஒரு ஜிஓ போட்டு அது கேன்சல் ஆகிடுது. ஏன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அரசு அது வந்து ஒரு கடிதமாக எழுதி கேட்டால் பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் தராது, அதுக்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கணும், அதுக்கு அரசாணை பிறப்பிக்கிறதுக்கு ஒரு வழிவகை இருக்கிறது, அதெல்லாம் நடைமுறை பின்பற்றினால்தான் நடக்கும்னு என்கிட்ட சொன்ன உடனே நான் எல்லா ஆவணங்களையும் கொண்டு போய் கொடுத்த உடனே, ஓ அப்போ இது முடிஞ்சு விட்டதா, ஆமாம் அப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அவரே ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் த பார்ட்டி, அந்த கட்சியினுடைய அவர் செய்தி தொடர்பாளர், அவரை முதல்ல தெளிவுபடுத்திட்டு 9 அமைச்சர்களுக்கு நேரடியாக இந்த கடிதங்களை கொடுக்குறோம் ஒன்றன் பின் ஒன்றாக. முதல்வர்லேருந்து துணை முதல்வர்லேருந்து துறை சார்ந்த மந்திரி இருக்கிறாங்க இல்லைங்களா, வளர்மதி வரை. இதுக்கு அத்தாரிட்டி யாருன்னு கேட்டால் வளர்மதி, அவங்கக்கிட்டே நாங்கள் கொடுத்து சொன்ன பிறகு எல்லாம் சரி முடிந்தது, வந்துவிடும், வெகு விரைவில் வந்துவிடும் என்று சொல்லி அவங்க சொன்ன பிறகு இது காலதாமதமாவதை வைத்து தான் October 12 நான் ஒரு உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்கிறேன், விருந்தினர் மாளிகை அருகாமையில் ஒரு உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதம் பேண்டமிக் பீரியட், கொரோனா பீரியட்னால அது நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு எதையும் அனுமதிக்காமல் விட்ட பிறகு நாங்கள் ஆர்ப்பாட்டமாக அதை கன்வெர்ட் பண்ணி ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். 12 ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணுற அன்னைக்கு தான் ராமதாஸ் அந்த 3 பேரை அனுப்பி எடப்பாடியை பார்த்துட்டு உடனடியாக ஒதுக்கீடு கொடுக்கணும், அதுதான் மைக்கை பிடிச்சி பேசுகிற மாதிரி அன்புமணி என்ன சொல்கிறாரு, எடப்பாடி நாளைக்குள்ளே கொடுக்கலாம் ஆட்சி இருக்காது, இல்லை இல்லை ஒரே நிமிஷத்தில் இந்த ஆட்சி கவுந்துடும், நான் கவுத்துருவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு போனவர். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி மிரட்டல் இப்படியெல்லாம் அவர் சொல்லலை. ஏங்க இப்படியெல்லாம் நீங்கள் தயவு செய்து பாருங்க, எடுத்து பாருங்கள், இல்லைன்னா நான் வந்து இதுக்கப்புறம் பொதுவாகி விட்டே போயிடுறேங்க. ஒரு நிமிடத்தில் இந்த ஆட்சியை கவிப்பேன் என்று அன்புமணி சொன்னான், அதில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், ஒரு ரவுடி மாதிரி பேசினாரங்க.
சமூக நீதிக்காக நான் பாட்டது வன்னியர்களுக்கு நான், இந்த இதுக்கு அப்பன் நான், இதெல்லாம் வாங்கி கொடுத்தது நான், இதுதான் அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் போதும். ஆனா ராமதாஸ் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து ஒரு முதல்வரை வந்து என்ன சொல்றாங்க, முதல் முதல்ல வந்து ஆரம்பமே தகராறு வருது, 6 மாதத்திற்கு தான் இதுன்னு ஒருத்தர் வாயை திறக்கிறார், யார், ஜே ஜெயக்குமார் திறக்கிறார், அதுக்கப்புறம் ஆர் டி உதயகுமார் திறக்கிறார் வாயை, அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் திறக்கிறார். இது என்னன்னா, இது வந்து அடிப்படை காரணம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் அங்கெல்லாம் போராட்டம் நடக்குது, ஏன் அங்கெல்லாம் தப்பாக பேசுகிறாங்கன்னா, ராமதாஸ் ஏதோ 4 நாள் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அழிச்சாட்டியம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால இது கொடுத்துட்டாங்கன்னு மற்ற மக்கள் நினைக்கிறார்கள். அது வல்ல, இது வந்து முறைப்படி சட்டப்படி கோர்ட்டு மூலமாக அதனுடைய வழிவகைகளை எல்லாம் கடைபிடித்து பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை செய்தது மொட்டை கையெழுத்து போட்டு முடித்திருக்கிறார்கள். அதுக்கு 3ஆம் தேதி நான் அக்டோபர் பிப்ரவரி 3ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த இடஒதுக்கீட்டை தரவில்லை என்றால் இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன், நீங்கள் பெட்டிஷன் போடுங்கன்னு என்ன கேட்டாங்க. இல்லை, ஆளுநர் சைன் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் ஏற்றுக்கிறீங்க, அவரும் ஏற்றுக்கிறார், கரெக்ட் தானே? ஏங்க, அது நான் போட்டு இதனால வந்ததுங்க. அதுதான் சார், நான் பெத்த பிள்ளைக்கு அவன் எப்படிங்க இனிஷியல் வைக்கணும், நான் அதை தான் கேட்குறேன். நீ எல்லாத்துக்கும் பண்ண, யாரை விட்டு வச்சிருக்கிற, நீ எது ஒன்னாலும் எடுங்க, அவர் வச்சிருக்கிற அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்கேயாவது பிடுங்கப்பட்டதான சார். யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க சார், சரி நீங்கள் கூட தான் வாங்கி கொடுத்தீங்க, அந்த பேர் கூட உங்களுக்கு அடையாளம் தேவையில்லைன்றீங்க, ஆனால் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு தானே அப்போ பிரச்சாரம் பண்ணணும், அதிமுக கூட தானே நிற்கணும். இல்லை, ஆ நல்ல திமுக போய் பிரச்சாரம் பண்ணல, 10 லட்சம் கோடி ரூபாய் சொத்தை மீட்பதற்கு நான் வழக்கு போட்டேன், எல்லாம் எடுத்தாச்சு, 103 அறக்கட்டளைகள் இன்று ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வன்னியர் பொது சொத்து வாரியம் என்று அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது வந்து பிப்ரவரி 2019 அது அமைக்கப்பட்டதில் 5 IAS அதிகாரிகள் பணிபுரிகிறார்கள், 9க்கும் மேற்பட்ட துறை சார்ந்த நிபுணர்கள் அதில் இருக்கிறார்கள். அதிலே ராமதாசனுடைய அறக்கட்டளை 58வது அறக்கட்டளை, பல 1000 கோடிக்கணக்கான சொத்துக்கள் அதில் உள்ளடங்கியது. இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறேன். பிடிலி செங்கல்வராயிலிருந்து நீங்கள் வந்து கோவிந்தசாமி நாயக்கர்லேருந்து நீங்கள் ஆயனங்காணி ஆலவந்தார் அறக்கட்டளை வரை இருக்குது இல்லையா, அதெல்லாம் அதை எடுக்கும்பொழுது தான் இவர் நேரடியாக உள்ளே வந்து அன்னைக்கு வந்தவர் தான் தன்னுடைய அறக்கட்டளை சொத்துக்களை எல்லாம் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பேரை மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு, வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து பேர் மாதிரி ராமதாஸ் அறக்கட்டளை. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து எப்படி நீ மாத்தலாம், மாத்தினது மட்டும் இல்லாமல் அது ஏன் ஒப்படைக்காம இருக்க, நீ தான் சத்தியசீலராச்ச, ஏழை மக்களுக்காக உழைக்கிறவராச்ச, இந்த சமுதாய பணம் எப்படி வந்தது, ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா வன்னியர்களும் செங்கல்லேருந்து நிதி உதவி கட்டுமான பொருட்கள் அங்கே வந்து வேலை செஞ்சவங்க கூட இருக்கிறான், அதெல்லாம் சேர்த்து செஞ்ச சொத்து தானே அது, அதை எப்படி நீங்கள் மாற்றிக்கினீங்க? இல்லை, வன்னியர் மக்களுடைய சொத்துக்களை தனதாக்கிட்டார்னா திமுகவுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுனால திமுக கிட்ட போய் இதை வந்து மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ? ஒருவேளை திமுகவில் நான் சொன்னது, நாங்கள் ஆதரவு கொடுத்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொது சொத்து வாரியத்தை முறைப்படி செயல்படுத்த வேண்டும், அந்த சொத்துக்களையெல்லாம் எடுத்து எப்படி நான் சட்டப்படி என்ன நடக்குதோ அதை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டோம். 2வது இந்த ஒதுக்கீட்டை ஒழுங்குபடுத்தி 15% கொடுக்கணும்னு கேட்டோம். 3வது இன்னும் ஒன்று இருக்குது, நலவாரியம் பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்கி செய்யணும்னு சொல்லிட்டு, நரிக்குறவர் குயவருக்கெல்லாம் நலவாரியம் இருக்குது, சீர்மரபீனருக்கு இருக்குது, கல்லர் நலவாரியம் இருக்குது, டைரெக்டாக ஃபண்டு ஒதுக்குவாங்க 5000 கோடி 2000 கோடி, அந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் இல்லை, அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டு இந்த 3 அவரிடம் கொடுத்தோம், நம்ம தளபதி அவர்களிடம் கொடுத்து கேட்ட பிறகு அவர் அதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னார். அது பத்திரிகை செய்தியாகவே முரசொலியிலே வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். இப்போ சமூக நீதிக்கு இவங்க வந்து செஞ்சானா ஏன் இப்படி அறகுறையாக செய்கிறீங்க, ஏன் கடைசி காலத்தில் செய்கிறீங்க, அதுவும் நான் வழக்கு போட்ட பிறகு செய்கிறீங்க, இது ஏன் வெளிப்படுத்தலை, ஊடகங்கள் அது வெளிப்படுத்தவில்லை, நான் வழக்கு போட்டேன் உண்மையாக தெரியுது, இப்போ கோர்ட்டில் இருக்குல்ல, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, இப்போ வந்து 7 பேர் வழக்கு, இவ்வளோ போராட்ட வலிமை உள்ள ஒரு நபர் வந்து சிஎன் ராமமூர்த்தி, வன்னியர் சமூக மக்களுடைய அடையாளமா டாக்டர் ராமதாஸ் இருக்காரு, உங்க பக்கம் ஒரு 1000 பேர் 1 லட்சம் பேர் கூட்டு நிக்குவீங்க நீங்க பாக்கலாம், எத்தனை 100 பேர் பின்னாடி. ராமதாஸ் சொல்ற மாதிரி, ஏய் போலீஸ்காரா, நீ உங்கள்லாம் போலீஸ்காரன் வாடா, நான் என் ஆளை கூட்டினோம், 2 பேர் மோதும், யார் ஜெயிக்கிறேன்னு சொல்கிறேன், ரவுடித்தனமான கேடித்தனமான வேலையை செய்ய சொல்கிறீர்களா, நான் என் மக்களை கூட்டு வந்து உதவாங்க சொல்கிறியா, நான் அறிவாயுதம் ஏந்தி போராடுகின்றவன், அறிவார்ந்தவனாக இருக்கின்றவன், ஏற்கனவே 25 பேர் சாலையில் வந்து போராடி உயிரை துச்சமன மதித்து செத்து போனார்கள், அறிவாயுதம் ஏந்தி நான் அதுக்கப்புறம் தானே வரேன், அவன் உயிரை ஆயுதமாக ஏந்தி செத்து போனான், சரி சார், செத்து போனதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒன்றுமே செய்யல சார், வன்னியர் சமூக மக்களை நீங்கள் அடிவாங்க வைக்கணும்னு நீங்கள் நினைக்கல, நான் உளமாற நான் மட்டுமே அடி வாங்கினா கூட போதும் போராடுறேன்றீங்க,
உங்கள் பின்னாடி ஒரு 100 பேர் கூட உங்களுக்கு ஆதரவாக தெரிவிக்கலையா சார்? பெரிய கூட்டம் இல்லையா சார்? இல்லை இல்லை, நீங்கள் பார்க்கல, என்னுடைய பதிவுகளை பாருங்கள். நான் ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டமாக செஞ்சுருக்கிறேன். எத்தனை 1000 பேர் வந்திருக்கிறார்கள்னு பாருங்கள், எத்தனை 100,000 பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் வந்து ராமதாஸ் வந்து ரவுடித்தனம் பண்ணுறது, தேர்தல் நேரத்தில் வர்றது, ஒரு அமக்கலம் பண்ணி 4 பேர் சாவடிச்சிட்டான்னா அது வருது பத்திரிக்கையில். நாங்கள் நடத்துகிற கூட்டம் அமைதியாக நடக்குது, அதுக்கு யாரும் வர்றது இல்லையே. எந்த 4 பேரை சாகடிச்சிட்டாங்க என்ன சொல்கிறீங்க? இல்லை எல்லா ஊர்லேயுங்க. இப்போ மரக்கான கலவரம் எத்தனை பேர் செத்தான்? சரி, என்ன பண்ணாங்க? நீங்கள் சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் இவங்க தானே. இப்போ அன்புமணி சொல்கிற மாதிரி, என்ன சொல்கிற மாதிரி, 15 ஆண்டுகாலம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறதென்றால் அது பெரிய கொய்யா தான் காரணம்ன்றான். இந்த சின்ன கொய்யா இவனுக்கு, அவன் கோயா பாஸ், அவனுக்கு பேசு. இல்லைங்க, ரவுடி பசங்களை ரவுடி, கேடிகளை கேடின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு யார் மேலேயும் எந்த இதுவும் இல்லை. ஏங்க இவங்க ரவுடி தானுங்க, 29 கேஸ் இருக்குதுங்க. ஏவன் அக்கீஸுங்க, ராமதாஸ் குண்டாசில் போனங்க, இப்போ கூட பிடிவாரன்ட்டு விட்டுருக்காங்க எல்லாருக்கும். நீங்க சொல்லுங்க, அன்புமணி என்னங்க கேடி, அவன் என்னங்க கேடி? நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, விவாதத்தின் தன்மையோட நம்ம பேசலாம். இல்லங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கீழே போறீங்களே, அது தவறு தானே. இதை விட கேவலம் இங்கிலீஷ்ல சொன்னது தப்புங்க. ஊர் அறிந்த திருடன் சொல்றோம், இதுல என்னங்க தப்பு இருக்குது? நான் தப்பு தப்புன்னு தானே சொல்றேன். நீ கேடி, நீ வந்து இது மாதிரி பண்ண, நீ வந்து என்ன பண்ண, கேதன் தேசாய் கிட்ட இவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் இல்லையா, மெடிக்கல் கவுன்சில் சேர்மன், அவர் என்ன பண்ணீங்க? அவர் வீட்டில் வந்து சோதனை போடும்போது எவ்வளோ ரூபாய் பணம் எடுக்கிறீங்க? 1,600 கோடி ரூபாய் பிடிக்கிறீங்க. அவர் வீட்டிலேருந்து எவ்வளோ தங்கம் எடுக்கிறீங்க? 7 டன் தங்கம் எடுக்கிறீங்க. அப்போ ஒரு ஆள்கிட்டே இவ்வளோ இருக்குது, புரியுதுங்களா? எத்தனை கேஸு வந்து இப்போ பாட்டியாலா கோர்ட்டு படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்குது யார்? அன்புமணி. அப்போ இதெல்லாம் என்ன, இது வன்னியர் சமூக மக்களின் அடையாளமாக நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதே போல் வன்னியர் அறக்கட்டளையெல்லாம் தனக்கு கீழே வரணும்னு நினைக்கிறீங்களோ? ஒருவேளை சிஎன் ராமமூர்த்திக்கு அந்த ஆசையோ? ஏங்க, நான் எல்லாத்தையும் டாக்டர் ராமதாஸ் அவரே தனக்கானதான் ஆக்கிக்கிறாரு, எனக்கு பாதி கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்களோ? அப்படி சொல்றீங்களோ? இப்போ அறக்கட்டளை வந்து 3 வருஷமா இருக்குது, அதுல ஒரே ஒரு ஏழை வன்னியர்களுக்கு ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுத்துருப்பார்களா? எங்க போச்சு இவ்வளவு காசு? வன்னியர் சமூக மக்கள் மாணவர்கள் படிக்கிறாங்க, கேளுங்க. அது செய்யலையே, நீ ஒன்றும் உதவி பண்ணல. இப்போ யார் படிக்கிறாங்க? விரல் விட்டு சொல்லுங்க, நான் இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன் ராமதாஸால் சொல்ல முடியுமா? ஒரு ஆளை சொல்ல முடியுமா? இல்லை 2 பேரை சொல்ல முடியுமா? இவங்கெல்லாம் மதியம் இப்போ வந்துங்க போராடுறதே கல்வி வேலை வாய்ப்புல தான் சார் இடஒதுக்கீடு. யாரு வளர்ந்து வரணும் வன்னிய சமூகம் அப்படின்னு கேட்கிறாரு சார் அவரு. எத்தனை வருஷமா கேட்டாரு, எங்க போனாரு, ஒன்றும் கேட்கலங்க. அது தேர்தல் வரும்போது அவர் வந்து 30 வருஷம் போராட்டம் சார், 30 வருஷம் போராட்டம் இல்லை குத்தாட்டம் போடுவார். நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க தப்பு தப்பா பேசாதீங்க. ராமதாஸுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. முதல்ல ராமதாஸ் எப்படி இதுக்கு வந்து பேச, ஏன் பேசுவாரு, எதுக்கு பேசுவாரு, எப்ப பேசிருக்க? ரிசல்ட் வரைக்கும் காத்துருங்க, நீங்க 23 தொகுதி வாங்கியிருக்காங்க, ரிசல்ட் வரைக்கும் காத்துருங்க. நான் ஏன் ரிசல்ட் வரலாம் காத்திருக்கணுங்க? நாங்க ரிசல்ட் வந்தா ஜெயிச்சா கூட நான் எதிர்ப்பங்க. இந்த சமுதாயத்தினுடைய முதல் விரோதி, சமுதாயத்தினுடைய துரோகி. ஜெயிச்சாவே அவரோட வெற்றி சார் அது. அவர் ஜெயிச்சாவே 23 தொகுதி வெற்றி பெற்றாரே, அவருக்கான வெற்றி அது. வன்னியர் சமூக மக்களின் அடையாளமா ராமதாஸ் இருக்காருன்னு அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் அது. இல்ல இல்ல, ராமதாஸ் ஒரு செல்லா காசு, செல்லா காசு ஆகியாச்சுங்க. ஊருக்கு வெளியில கூட்டு வந்து விட்டுடுவாங்க. ஐயோ பாவம் ராமதாஸ், பரிதாப நிலையில் ராமதாஸ், காணாமல் போகும் ராமதாஸ். இதை நான் தான் பிரச்சாரத்தின் போது எல்லா ஊர்லயும் போய் பார்த்துக்கலாம். மேடை தோறும் பேசுனீங்க, நான் பார்த்தேன். நான் பேசல, மக்களுடைய எழுச்சி, தன்னெழுச்சியா வந்து அவங்க சொல்றது, ஆதரவு கொடுக்கறது எல்லாம் தெரியுது. இப்போ வந்து ஜெயிச்சா கூட பரவாயில்லன்னா பாமக 23 தொகுதியில வெற்றி பெற போகுதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஜெயிச்சா இல்ல இல்ல, நான் எதிர்ப்பேன்னு சொன்னேன். பச்சை துரோகம் செய்தவர்களை நான் தோல் உரித்து காட்டுவேன். நான் வந்து ஜெயிக்கணும், அங்க எப்படி ஜெயிப்பாங்க? கழுது கெட்டு குட்டி சுவராக போச்சுங்க, அங்கே எங்கெங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போன இடமெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்களே, பிரச்சாரம் பண்ண இடங்கள்லாம் உங்களை வந்து எங்களை விமர்சனம் பண்ணாங்களே, உங்களை அடிக்க பாய்ந்தார்கள் சில இடங்கள்ல, அதெல்லாம் நடந்துச்சுல்ல? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பாயவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. யார் சொல்கிறது இதெல்லாம்? நாமெல்லாம் வந்து நாம் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பேச்சு பேசலை, எல்லாரையும் பேசணும். யாரும் நம்மளை அடிக்க வரல, ஓடி வரல, எல்லாம் அவங்களே வந்து அடங்கி போனார்கள். சரி, போன நான் பேச ஆரம்பித்த பிறகு வந்த பிறகு பேச்சின்முடைய விலை அவர்களெல்லாம் பெட்டி பாம்பாக அடங்கி போனார்கள், உண்மையை தெரிந்து கொண்டார்கள். இப்போ உறக்க அவர்கள் வந்து ராமதாஸ் அன்புமணியை வந்து இந்த சமுதாயத்தினுடைய, இந்த சமுதாயமே இல்லை அவர்கள், அவர்கள் வந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்கிறார்கள் என்று தானே எல்லாரும் சொல்றாங்க. இங்க வந்திருக்கீங்க பாருங்க, இந்த சமுதாயமே அவங்க இல்லைன்னு கடைசி. ஆமா, அதுதான் உண்மைதானே, அதுதானே வெட்ட வெளிச்சமாச்சு. அதெல்லாம் தவறு சார், எதுக்கு அதெல்லாம் ஆதாரம், நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம சொல்ற மாதிரி அதெல்லாம். நான் வந்து சொல்றேன் ஆதாரம், ராமதாஸ் வந்து எந்த சமுதாயத்தை பிறந்தவர், எந்த சமுதாய சர்டிஃபிகேட்டில் எம்பிபிஎஸ் படித்தார், எந்த சமுதாய சர்டிஃபிகேட்டில் வந்து வேலைக்கு போனார், அப்புறம் எதுக்கு அவர் டிஎன்ஏலாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி கேட்கிறேன். நான் ஏற்கனவே கேட்டேன் சார், அதனால தான் சார் பிரச்சனை. இப்போ வந்து என்னாச்சு, அவர் வந்து நம்ம கேட்குறோம், தெளிவாக கேட்குறோம். என்ன கேட்குறோம்? நீ வந்து யார், நீ எல்லாம் டெய்லி டெய்லி அறிக்கை விட்றல்ல, ராமதாஸ் நீ யார், நீ ஒரு சர்டிஃபிகேட்டை விடு. நீ வந்து ஏன் ஃபைன் கட்டின, 5 லட்சம் ரூபாய் எதுக்கு ஃபைன் கட்டின?
டாக்டர் அதனால தானே எதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேர்தலில் நான் வந்து போட்டியிடறேன்னா அவர் எந்த ஜாதின்னு காமிக்கணும். 2016 அரசு பதவிக்கு வேணான்னு நினைக்கிறாரு சார் அவரு. உயர் பதவி எனக்கு வேண்டாத அதிகார போதையே இல்லன்றாரு அவர். இல்லை, அதிகார போதை இல்லாதவன் தான். இதை பாரு, இந்த பேசுகிறவங்கலாம் யார் தெரியுமா? என் பசங்க தோலை உரிச்சு தோப்பு கரணம் கட்டிடுவாங்க, இவன் நாக்கு அறுத்துருவான், ஊட்டை விட்டு கீழே இறங்கி வர முடியாது. இவன் அருள்ன்ற ஒருத்தரம் பேசுகிறான், இந்த வந்து சின்ன கொய்யா பெரிய கொய்யா ஃபோன் பண்ணால் போதும், திராவிட கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் எந்த ஊர்லேயும் நடமாட முடியாது, ஒரு ஃபோன் வரட்டும், இப்படிலாம் மிரட்டல் விட்டு ராமதாஸும் பேசி அன்புமணி வந்து இதில் போய் பண்ருட்டியில் பேசுகிறாரு. பொறுக்கி பொறுக்கின்னு 16 தடவை பேசுகிறான், ரவுடி ரவுடின்னு 10 தடவை பேசுகிறான். கேவலமான, அச்சில் ஏற்ற முடியாத, அலங்கோலமான, அவமானகரமான வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறான். நான் பேசுறதுல எதுவும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. நான் பேசுகிறேன் ரவுடின்னு சொல்கிறேன்னா அது பார்லிமெண்ட்ரி வேர்டு தான், கேடின்றதும் பார்லிமெண்ட்ரி வேர்டு தான். அவங்க தரம் தாழ்ந்து இழிப்பிறவிகளாக, ஈனப்பிறவிகளாக, அவர் சொல்லுவார இழிப்பிறவி ஈனப்பிறவின்னு, அந்த மாதிரி பேசுகிறாங்க. பேசி அங்கே ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இதுதானே நடக்குது. இவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி உங்க பார்வையில மூர்க்கத்தனமான எதிர்ப்புல நீங்க இருக்கீங்க. நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அரக்கோணம் சம்பவம் எடுத்துக்கோங்க. அரக்கோணத்துல 2 பேர் வந்து கொல்லப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. 2 பேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்தவங்க. பாமகவுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லைன்னு ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அங்க போயிட்டு ஆய்வு செய்து அது ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க நீங்க சம்பந்தமே இல்லாம பாமகவை நீங்களும் குற்றச்சாட்டு பண்றீங்க, விடுதலை சிறுத்தைகளும் அதை பண்றாங்க, நீங்களும் பண்றீங்க. சோகனூரில் அது நடந்த தகராறு. ஆமாம், சூர்யா அர்ஜுன் 2 பேரும் வந்து மூர்க்கத்தனமாக கத்தியால் குத்தி தலையில் கல்ல தூக்கி போட்டு கொள்றாங்க. அவன் முதல்ல என்ன சொன்னாங்க, எல்லாரும் இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தாங்க, ஆல்கஹாலிக் இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் அட்டோசபி, அதாவது அவரை உடற்கூறு ஆய்வு பண்ணும்போது அவங்க உடலில் வந்து ஆல்கஹாலே கிடையாது, அவங்க வந்து ஃப்ரீயானவர்கள் இதில் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இந்த சிவகாமி அவங்க வந்து என்னன்னா, அவங்க ஏற்கனவே எக்ஸ்ஐஏஎஸ், அவங்க அதை விடுங்க எக்ஸ்ஐஏஎஸ்னா, அதுக்காக சொல்றது நியாயமா சொல்ல வேணாம். அவங்க ஆய்வு செஞ்சுட்டு வந்து சொல்றாங்க சார். ராம இதை இவர் இருக்கிற அந்த நானே கேட்கிறேன், பாலு இருக்கிறார், ஒரு ஒரு அணி இருக்குது. இப்போ வழக்கறிஞர் அணி, அதுக்கெல்லாம் பேர் மாத்திரம் மாதிரி பாலிஸ்டா, அது சமூக நீதி பேரவை. அந்த சமூக நீதி பேரவை போகுது, அதுல போடுறவங்க எல்லாம் யாரு போறாங்க? எல்லா சமுதாயத்தை சார்ந்தவள் போறாங்க கேளுங்க. அதுல கூட இருக்கிற 4-5 இல்ல, சிவகாமி ஐஏஎஸ் அவங்க எக்ஸ், அவங்க எக்ஸ் ஐஏஎஸ் உடைய வரலாறு நீங்க தெரியாம பேசுறீங்க. பல நேரங்களில் பாமகவை எதிர்த்து பேசியிருக்காங்க, அவங்க டாக்டர் ராமதாஸ் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. சிவகாமியின் ஐஏஎஸ் இருக்காங்களே, ஆமா, அவங்க அப்பா யாரு தெரியுமா? எம்எல்ஏ, படையாச்சார் காலத்தில் எம்எல்ஏ, அவர் கொடுத்த சீட்டில் நின்று வந்தவங்க. எனக்கு வரலாறு தெரியாது அவங்கள பற்றி. அவங்க படம்லாம் நடத்துவாங்க, நான் தப்பாக சொல்லலை. அவங்க போனது, அப்ரோச் பண்ணது, கேட்டது ஒரு சார்பு. அவங்க வந்து திமுகவில் இருந்தாங்க, சீட்டு கேட்டாங்க, கொடுக்கல, கோபத்தில் கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அவங்க போனது, இறந்தது யார்? பட்டியல் சமூக இளைஞர்கள், பட்டியல் சமூகத்தினர். அப்போ வந்து அதை கொன்னது யார் சார்? அங்க 10 வருஷமா யார் ஆட்சியில் இருக்கு? அங்க எம்எல்ஏ யாரு தெரியுங்களா? 10 வருஷமா அங்க நான் எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ சார், பாமகவுக்கும் அங்கேயும் சம்பந்தமே இல்லை. அதைத்தான் சொல்றேன், ஏடிஎம்கே எம்எல்ஏ சொல்றீங்களே, ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர் இவங்க தானே, அவங்களுக்கு ரிலேட்டிவ் தானே வந்து இதை பண்றாங்க அந்த பையன். சரி, ஏடிஎம்கே ஆட்கள் தானே கொள்றாங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏவே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் அங்க. அது 10 வருஷமா இருந்தவர் இல்லை, நான் ரவின்றவர். எங்க ரவி இல்லைங்க, நான் சொல்றது பழனின்னு ஒருத்தர் சொல்றீங்க. இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களை போட்டு அடிச்சு போடுறாங்க. அவங்க அப்பா யாரு? அதிமுக தானே, அவங்கள இருந்து வந்தவங்க தானே. சரி சரி, இப்போ வந்து நீங்க எப்போ வந்து பாதிக்கப்பட்டு கொள்றாங்க, கொன்ன உடனே நீ ஊர் உலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க தானே போறீங்க. எதுக்கு எடுத்தாலும் பாமக தானே சொல்லுது. எவனையும் உள்ள விடாம மற்ற ஜாதிக்காரன்லாம் ஒரே தகராறு பண்ணிடா, நாங்கள் தான் இருக்கோம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க, எங்க ஒரு நியாயம் இருக்குது? போயிட்டு உதவாங்க விட்டுட்டு ஓடியாந்துட போறீங்க. இதுதானே எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ அங்க ஒன்று போறீங்க, இப்போ என்ன ஆச்சு, அது உண்மை நிலவரம் என்ன? இப்போ நம்ம சொல்றோம், தெளிவா சொல்றோம். இறந்து போன சூர்யா அர்ஜுன் வந்து புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்தவங்க. இல்ல, அதுல ஒருத்தர் புரட்சி பாரதம் கட்சி. இன்னொன்று கேளுங்க, அவர் ஒரு திருவிழாவுக்காக வைக்கப்பட்ட அந்த போஸ்டர்ல அவர் படம் போடப்பட்டதே தவிர அவர் கட்சி உறுப்பினர் கிடையாது. நீங்க கொஞ்சம் நல்லா ஆய்வு பண்ணுங்க. நாம வந்து நீங்க கேட்கிற தகவல் நீங்க கண்ணால கண்டதும் போய் காதால கேட்டதும் தீர விசாரணை. இதுல ஏன் சம்பந்தமே இல்லாம பாமகாவ அக்யூஸ் பண்றீங்க அப்படின்றது அவங்களோட கேள்வி. குற்றச்சாட்டு நீங்க எல்லாம் சொல்றீங்க, நாங்க காரணம் இல்லைன்னு ராம்தாஸ் சொல்றாரு. முதல்ல எங்க அப்பா குதிருக்குள்ளன்னு சொன்னாலே அது ராமதாஸ். எந்த ஊர், எந்த பிரச்சனை வந்தாலும், அது எந்த கட்சி இருந்தாலும் இவங்க தானே போறாங்க. சரிங்க, இப்ப அவங்களுக்கு சம்பந்தம் எந்த மூலையில எது நடந்தாலும் டாக்டர் ராமதாஸ் காரணம் நீங்க சொல்றீங்க, அது உங்க வழக்கம். அது இல்ல இல்ல,
அவர் தான் சொல்கிறார் 5 வருஷம் அமைதி பூங்காவாக இருந்தது. அன்புமணி சொன்னார்ல, இப்போ பாருங்கள் 5 வருஷம் அமைதி பூங்கா வந்து ஐயா தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ரிமோட்டில் வச்சுன்னுக்கிறாருன்னு. ஊட்டை விட்டு காரை விட்டு வெளியே வராத யோகிதவா அவங்க அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? அங்கே வந்து ஆள் அனுப்பி இந்த மாதிரி பண்ணுறீங்க. சரி, இப்போ வந்து நாங்கள் என்ன கேட்குறோம்? தண்டனை பண்ணுங்க, யார் என்னவோ விசாரணை பண்ணுங்கள். சட்டத்தின் ஆட்சிங்க, ஆட்சி யார் நடந்தது? கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நடந்தது, சட்டப்படி நடந்தது. அதுதான் ஆமா தண்டிங்கன்றாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி பாத்தீங்களா? நீங்க அவர் பேசுனதை பாத்தீங்களா? ஏங்க எவ்வளவு பேசுறாருங்க, அவர் எல்லாம் மைக் போட்டுட்டு இதெல்லாம் பேசுறாரு. கிளிசரின் போட்டு அழுகுறாரு, தேம்பி தேம்பி அழுகுறாரு. 40 வருஷமா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டனா, இப்போதான் 9 வந்துக்குது, 10.2% ஒப்பாரி வைக்கிற, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? கொஞ்சம் போடு சீக்கிரம். கிளிசரின் எல்லாம் மேலே வச்சுருக்கான், எல்லாம் அப்பட்டமாக வெளியே வந்தது, ஊரே காரி துப்புது. இவங்க எந்த ஊருக்கும் போக முடியாது, ஏன்னா ஏற்கனவே அடித்த கொள்ளை இருக்குது இல்லையா, இந்த பொது சொத்து வாரியம் அந்த இதுன்னு. அரக்கோணம் விஷயத்துக்கு அவ்வளோ வேகமாக போகிறீங்க நீங்கள். சரஸ்வதி சம்பவம் அங்கே போனீங்களா நீங்கள்? அதை பேசுனீங்களா? கேளுங்க, திமுக பேசிச்சாத அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. இல்ல நீங்க வந்து நீங்க ராம்தாஸ் கேக்குற மாதிரி கேக்குறீங்க. ஏற்கனவே ராம்தாஸ் சார், ஆமா சார், அவர் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார். இப்ப கேளுங்க, போயாச்சு, போய் பார்த்தாச்சு. அவங்க எங்க என்ன ஊரு சொல்லட்டுங்களா? அவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை தொகுதி, அப்புறம் வந்து திருநாவலூர் ஒன்றியம், அதுல வந்து தேவநந்தல்ன்ற ஊர், புரியுதுங்களா? அவங்க வந்து திமுகவில் இருக்கிறாங்க. ஆமா, கரெக்டுங்களா? ஆமா. அவனை கொண்டவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒன்றிய ஐடி விங்கினுடைய இருக்குது இல்லையா, அண்ணா திமுக, அந்த பசங்க தான் வந்து கொல்றாங்க. இது வந்து அப்பட்டமா எடுத்து எல்லாம் நான் போட்டுட்டேன். எங்க நிர்வாகிகள்லாம் போய் பார்த்துட்டாங்க, எங்களுடைய பொதுச் செயலாளரை போய் பார்த்துட்டாங்க, அதை பத்தி பதிவு கூட்டேன் நாம் உடனடியாக. அது ஒரு அது வந்து நாடக காதல் மாதிரி உங்களுக்கு தெரியலையாது சரஸ்வதி. யார் என்ன நாடகமோ, இப்ப ராம்தாஸ் என்ன நாடக காதல் தானே பண்ணாரு? அன்பு ஏங்க இந்த பசங்களை, ஏங்க அவன் என்ன ஜாதி, இவங்க என்ன? நீங்க தனிநபர் தாக்குதல்ல போல. இல்ல இல்ல இல்ல, நான் இப்ப இல்ல எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். ராமதாஸ் நாடகத்துல அவனை பிடிச்சி வந்து கட்டி போட்டு 5 நாள் உட்கார வச்சிருந்து அப்புறம் ரைஸ் மில்ல வச்சு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. என்ன விவரம் தெரியாம கறீங்க? ஊருக்கு போங்க, நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு போயிட்டு வாங்கலாம் கீழ்ச்சி வெளியில. நம்ம இன்னைக்கு நடக்கிற அந்த சரஸ்வதி இஷ்யூக்கு ஒரு நியாயத்தை கேட்கணும்னு நான் கேட்கிறேன். அந்த நீங்க போய் பழைய வரலாறு, டாக்டர் ராமதாஸுடைய வரலாறு நீங்க போய் தோண்டி எடுத்து அது நாடகத்துல பேசிட்டு இருக்கீங்க. அது எப்போ வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் சரஸ்வதி இஷ்யூக்கு தான் நான் கேட்டேன். சரஸ்வதி இஷ்யூக்கு தான் நானும் சொல்றேன். சரஸ்வதி இஷ்யூக்கு வந்து அவங்களுக்கு நியாயம் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு வந்து சரஸ்வதி இஷ்யூல சம்பந்தப்பட்ட பசங்க யாரு குற்றச்சாட்டு? விருப்பப்படாத ஒரு பெண்ணை காதலின்னு சொல்லி வற்புறுத்துறதெல்லாம் அது வேண்டாம்னா விட்டுற வேண்டியதானே? அதை தானே சார் நீங்க பேசணும். அதை தான் நான் பேசியிருக்கிறேன். அதை தான் நீங்க பாக்கல. என்னுடைய பதிவை நீங்க பாக்கல. ரெகுலரா என்னுடைய பதிவு வருது. 3-4 முன்னாடியே போட்டாச்சு. டாக்டர் ராமதாஸ் கேக்குறாரு, வேற ஒன்றும் கேட்கல. இல்ல அவர் என்ன கேட்பாரு? அவர் ஊர் தாலியா இருக்கிறதுக்கு ஏதாவது வழிக்குதான் பாப்பாரு. ஏங்க ஊர் வேலை செய்யல, வேலை வெட்டியில, ஊட்டை விட்டு வெளியே வர்றதில்ல, காரை விட்டு வெளியே வர்றதில்ல, ஊர்ல இருக்க வயது மூப்பு சார். நீங்களும் வயது மூப்பு உங்களுக்கு இதெல்லாம். ஏங்க எனக்கு தெரியுங்க, தொடர்ந்து தனிநபர் தாக்குதல்லே வரீங்க நீங்க. இல்ல இல்ல, நம்ம அரசியல் பேசுவோம். அரசியல்ல நீங்க வந்து அவருக்கு நிகரான நீங்க வந்து அதை கேள்வியை வைங்க. அதுதான் வந்து அரசியல் நாகரிகம். நாகரிகம் நான் வந்து மனித தன்மையோடு மனிதனா பேசுறேன். அவன் வந்து அப்படியா பேசுறான்? நாயி பேயி கேவலம். வேண்டாம், ஒருமை வேண்டாம், ஒருமை வேண்டாம், தயவு செஞ்சு ஒருமை வேண்டாம். இல்ல கேளுங்க. ஆமா, அந்த மாதிரி பேசலையா? ஏன் அவன் பேசுனானா இல்லையா? ஒரு ப்ரெஸ் மீட்டில் தம்பி யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க இது வந்து இடஒதுக்கீடு வந்து ஜிஓ போட்டு அதன் அடிப்படையில் ஜனார்த்தனம் அவர் தானே வாங்கி கொடுத்தாருன்னா எந்த நாய் பேசுனான்? அவன் சொல்லி அனுப்புனானா? என்னென்ன கேவலமான வார்த்தைகள்! அவருக்கு ஒரு சந்தேகம் தான், சிஎன்ஆர் கூட அனுப்பியிருப்பார் அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து அப்படின்னு. அது இல்லைங்க, அவன் பேசின பேச்சை சொல்கிறேங்க. நான் வந்து யாரையும் வேறு யாரையாவது நான் இழிவாக பேசுகிறேன்னா, நான் வேறு யாராவது கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன்னா, நான் எப்பயுமே பேசுவது வன்மத்தோடு பேசுகிறீங்களா? இவ்வளோ ராமதாஸ் மீது இவ்வளோ வன்மம் இருக்குது உங்களுக்கு? ஏங்க இந்த ஜாதி அப்படி கெடுக்கிறாங்க, பச்சை துரோகம் பண்ணுறாங்க. ஒருமை வேண்டாம், ஒருமை வேண்டாம், ரொம்ப நல்லா பேசுங்க. ஒருமை வேணும். இல்லை இல்லை, மாறி மாறி கூட்டணி வச்சு அயோக்கியத்தனம் பண்ணி இன்னைக்கு கேவலப்படுறது யாருங்க? இந்த சமுதாயத்துக்கு ஒட்டு மொத்தமாக ராமதாஸை வச்சு முடிவு பண்ணுறாங்க. ராமதாஸை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா என்ன? ராமதாஸை வச்சுன்னா இப்போ இவன் வந்து இந்த ஜாதி, அதனால் இவனுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சர்க்குலர் போடுறான். நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறேன், எங்கள் ஐடி கம்பெனியில் சர்க்குலர் போடுறான். படிச்சிருந்தா கூட
கூட அவன் நல்லா பாஸ் இல்லை. அந்த வரலாறுலாம் இல்லை, நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பழைய காலத்து வரலாறு சொல்லுங்கிறீங்க, 90 காலத்து வரலாறு சொல்கிறீங்க. ஏங்க இப்போங்க 2015-16 நீங்கள் என்னங்க 90 அப்போ ஏதுங்க ஐடியில் 1990 ஏது 1990 அப்போலாம் ஏது ஐடி ஐடிலாம் வரலையே 1991 இருக்குல்ல அப்போ தானே எங்கள் WTO-ல கையெழுத்து போடுறாங்க. சொந்த பந்தம் படித்து மேலே வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே அதெல்லாம் வந்து. ஏங்க நான் அந்த காலத்திலே நாங்களாம் படிக்கலையா ராமதாஸ் மோடி, என் ஒய்ஃப்லாம் அந்த காலத்தில் டாக்டர் இல்லையா, என்னங்க பேசுகிறீங்க. அப்பவும் இருந்தாங்க, அவங்க படிக்கிறாங்க முன்னேறாங்க, அது தப்பு சொல்லலை. சரி, எல்லாரும் தான் படிச்சிருக்கிறாங்க எங்கள் வீட்டில், நாங்கள் எல்லாரும் தான் படித்து மேலே வந்திருக்கிறோம், அந்த காலத்திலே படித்தோம் கஷ்டப்பட்டோம் வந்திருக்கோம், அது இல்லை பிரச்சனை. இப்போ வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போனால் எதை வச்சு பார்க்குறான், பார்த்த உடனே அது என்ன வன்னியகுல சத்திரியார்னா அவன் முடிவு பண்ணிடுறான், ராம்தாஸ் ஆலிவன் இவன் வந்து அக்கப்போர் பண்ணுவான், உதவ வாங்கி கொடுப்பான், நமக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குன்னு வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டுறாங்க. அந்த மாதிரி அந்த உண்மை தானே அவருடைய இடஒதுக்கீடு போராட்டமே கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர் சமூகம் பெரிய உயர்ந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு அவர். நீங்க சொல்றீங்க கல்வி வேலை வாய்ப்பில், நான் வட மாவட்டத்தை சேர்ந்தவன், மீண்டும் மீண்டும் பல பேட்டியில் நான் இதை நான் சொல்லியிருக்கேன், டாக்டர் ராம்தாஸ் மட்டும் இல்லைன்னா வன்னியர் சங்கம் தொடங்காமல் இருந்தால் வட மாவட்டம் ஃபுல்லாக நக்கலேட்டா மாதிரி இருக்கும். அந்த வரலாறு அவர் அவர் வன்னியர் சங்கம் தொடங்கினாதான் அந்த பாதை உனக்கு தப்புடா இதில் வாடான்னு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தார். இல்ல எப்போ தொடங்கினாரு, ஏங்க 90 காலகட்டங்களில் அவர் தொடங்கினது சார் வன்னியர் சங்கம். அவர் அவர் கால ஏங்க நான் வன்னியர் சங்கத்தில் ராம்தாஸுக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்தவன், இவன் தான் ராம்தாஸ்னு அன்புமணிக்கு அவனுக்கும் நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி, என்னுடைய கையெழுத்து தான் அதில் இருக்குது, காமிக்குமா காமிக்கட்டுமா, சாசு ஐஏஎஸ் தான் இருந்தார், அது நான் ஆயுள் உறுப்பினர், இன்றைக்கு ஊர் உலகத்தில் வச்சிருக்கவங்களாம் யார், இது ஏன் கையெழுத்து போடுது, கலைஞரோட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது, ராம்தாஸ் தலைவர் இருந்தால் அவன் தானே கையெழுத்து போனேன், என்ன ஏன் போட விட்டாங்க, நான் ஏன் போட்டேன், நாம் வேலை செஞ்சோம், நான் அமெரிக்கன் கம்பெனியில் வேலை செஞ்சோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த சமுதாய மேம்பாட்டுக்காக நம்ம உழைக்கணும்னு வந்தோம், வந்த வேலையை ஒழுங்காக செஞ்சிட்ருக்கோம், இவர் வந்து கெடுக்கிறார். அது உங்கள் பார்வை, நான் மக்கள் கிட்ட விட்டுறேன், நான் அடுத்த டாபிக் வந்துடுறேன். டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் நேற்றைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார், அவருடைய பதிவில் வந்து தமிழ்நாட்டை 3 மாநிலமாக பிரிக்கலாம், 3 தலைநகரங்களாக கொண்டு வாங்க, அதையும் விமர்சிக்கிறீங்க நீங்கள் எடுத்ததும். நான் விமர்சிக்கலைங்க, ராமதாஸ் முதல்ல வெளியே வரட்டுங்க. எதுக்கு வெளியே, எங்கே வெளியே வரட்டும், பொதுமக்களை பொது வெளியில் வெளியே வராரு, பிரச்சாரத்துக்கு வந்தார்ல, பார்க்கலையே நீங்கள், காருக்குள்ளே இருந்தாருங்க, அதை தாங்க நான் சொல்கிறேன், காருக்குள்ளே இருப்பீங்க, கொரோனா காலம் சார், சார் இப்போ நம்ம ரொம்ப நாமளே ரொம்ப சேஃபாக இருக்கணும் சார். கரெக்டு, மக்கள்லாம் வெளியே நிற்கிறானே, உன் புள்ள சின்ன வயசு பையன் தானே, அவனும் உள்ள தானே இருக்கிறான், வெளியே அவரும் வாகனத்தில் வெளியே தான் பேசினார், திறந்த வெளி வாகனத்தில் தான், திறந்த வெளி வாகனத்தில் பேசுறது கரெக்ட், யார் யாரை பார்த்தாலும் நான்லாம் பேசுனங்க, நேரடியாக ஏறி மேலே ஏறி எல்லாரோட ஏறி எல்லாருடைய கை கொடுக்கு எல்லாரோட தான் பேசு, உங்கள் வசதிக்கு நீங்கள் அவர் அப்படி நின்று பேசுறீங்க, அவர் வசதிக்கு அவர் நின்று பேசுறாரு, உட்காந்து ராமதாஸ் பையன் இல்லை ஒவ்வொருத்தரும் சார், இல்லை நான் இதை சொல்கிறேன் கேளுங்க, ராமதாஸ் வந்து அவனுக்கு வாத்தியார் தான் எனக்கு வாத்தியார், வந்து மான்போர்டில் 9வது ஃபெயில் ஆகிட்டான், ஃபெயில் ஆன உடனே நேரம் உரிமையில் வேண்டாம் சார், உரிமை சரி ஃபெயில் ஆகிட்டாம எப்படிங்க சொல்கிறது, அப்புறம் என்னை விட இந்த அம்மா பையங்க அவன் அவன் ஸ்கூலே போகல, நான் ஜெயிலில் இருக்குனால நான் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் நான் பெரிய இதுவாகவே ஜெயிலில் இருக்கிறேன், எங்கே சேலத்தில் இவன் வந்து 7வது படிச்சுன்னுக்குறான், நீ என்னப்பா நீ என்ன என்ன வந்து சொல்கிற, நான் எப்படி சொல்ல முடியும் சொல், நான் உங்களை மரியாதை சொல்லலாம், பிச்சைக்காரன் கூட தப்பாக சொன்னேன்னா செருப்பால் அடிங்க, நான் அந்த மாதிரி ஆள், ஆனால் இவங்க கேடு கட்டவங்க இவங்க சரியில்லாதவங்க, இவன் என்ன பண்ணுறான், 9வது ஃபெயில் ஆகிட்டான், சரி கொண்டு வந்து அவனை சேர்க்குறாங்க சென்டான்ஸில் சேர்க்குறாங்க, சென்டான்ஸில் 10, 11, 12 இவரை வந்து அப்போலாம் SIS ஒன்று இருக்குது, சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டின்னு, அது அரசாங்கம் வேலை செய்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் அப்போ அதனால தான் ஒரு 10-15 இது இருப்பாங்க SIS தலைவர், அதில் நிறைய பேர் இருக்காங்க, அதில் வந்து தமிழரசன் ஒருத்தர் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க, மகாராஜன் ஒருத்தர் இருந்தார், அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவனுக்கு மார்க்கை மாற்றி போடுறாங்க, நல்லா கேட்டுங்க, மார்க்கை மாற்றி போட்டு வந்து MBBS ஏறுறான், இவன் வந்து சரியாக படிக்காத பையன், 2வது MBBS முடிக்கிறான், அது என்ன பண்ணுறான்னு தெரில, MBBS முடித்தா நீ எங்கே வேலைக்கு போவீங்களேன், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை வேறு, அவன் நேராக எங்கே தெரியுமா, திண்டிவனம் பக்கத்தில் பெருமுக்கள்னு ஒரு ஊர், அங்கே கல் உடைக்கிற கம்பெனியில் 2000 ரூபாய்க்கு வேலைக்கு போனான், அப்போது நீ என்ன படிச்சியா படிக்கலையா, உன் தகுதி என்ன, ஒரு புண்ணாக்கு புளி மூட்டையை தூக்கின்னு வந்து மேலே வச்சுட்டு இவன் தான் எங்கள் இது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அடுத்தது அடுத்ததுன்னு சொன்னான், என்ன 2000 முதலமைச்சர்ன்ற கோரிக்கையை அவங்க மாற்றம் முன்னேற்றம் கொண்டு வந்தாங்க, கேளுங்க 2003 மாநிலம் பிரிக்கணுமா வேணாமா, மாவட்டங்கள் அதிகரிக்குதுல்ல, இதை கேளுங்க, மாவட்டங்கள் அதிகரிக்குதுல்ல, வளர்ச்சியாக இருக்குல்ல, நாடு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு, 21வது நூற்றாண்டில் இருக்கும், இது தனி டிபேட்டாக வைக்கணும், சரி இப்போ நான் டிபேட்டாக வச்சு பேசியிருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், எங்கிட்ட எங்கிட்ட மட்டும் தனியாக அது மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக வைங்க நம்ம பேசலாம், இப்போ ராம்தாஸ் என்ன சொன்ன, இல்லை சார் ஒரே ஒரு நிமிஷம், இந்த பாண்டிச்சேரியில் உடனே ஒரு முதலமைச்சர் ஆக்கலாம், உடனே ஒரு முதலமைச்சர்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் எடுத்து பார்த்தீங்க, ஒன்றுமே இல்லாமல் இப்போ யாருமே கிடையாது, அங்கே எடுத்தீங்க பாதி பாதி சீட்டு வாங்குறீங்க, நாங்கள் தான் முதலமைச்சர் சீட்டு வாங்கினி எல்லாம் கரெக்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ட்ரை பண்ணிங்க 2016 அது ஜாதின்னு வரும் இல்லையா, நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது ஜாதியில் கோடு போட்ட மாதிரி, அது ஜாதியே கிடையாது, அப்போது அப்போ எந்த ஜாதியில் சேர்த்துக்கிறது,
நான் கேட்கறதுக்கு வலுவான காரணங்கள் இதெல்லாம், அதனால தான் நான் கேட்குறேன், இல்லை நான் கேட்க மாட்டேன். சரி, அவர் வந்து ஏதாவது ஒரு ஜாதி எழுதியிருந்தால் நம்ம கேட்கலாம், இல்லையே எடுத்து பாருங்க. 2016 ஒரு தட்டு தட்டுங்க, நேராக வரும் உங்களுக்கு. உங்களுக்கு தான் இப்போ கை விரலில் எல்லாம் தான் கிடைக்குமே இன்ஃபர்மேஷனு. அது எந்த தொகுதியில் நின்னார், பெண்ணகரமா? பெண்ணகரத்தில் நின்னதில் பாருங்க அதில் என்ன இருக்குன்னு. வன்னியர் சமூகம்னு இருக்கும்போது ஒன்றும் கிடையாது, கோடு ஜாதிய குறிப்பில்லை சார். அதனால தான் நான் உங்களை ஆதாங்கப்பட்டு பேசுகிறேன். நீ எதுவுமே சொல்லாமல் ஏன்டா ஏன் ஜாதிக்கு வரேன்னு கேட்குறேன். நான் வன்னியர், எங்கள் அம்மா வன்னியர், எங்கள் அப்பா வன்னியர், எங்கள் தாத்தா வன்னியர். அவங்க இதெல்லாம் இதெல்லாம் குறிப்பிடாமே அவர் வந்து எம்பி ஆக முடியாது, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க முடியாது. அந்த வரலாறுலாம் நம்ம பின்னாடி, நீங்கள் 2016 எடுத்து பாருன்றீங்களே, பழைய வரலாறுலாம் எடுத்து பாருங்கள், அதில் வன்னியர்னு குறிப்பிட்டிருப்பாரு. இல்லை, நீங்கள் வந்து நான் சொன்னேன்ல, எனக்கு ஆலோசனை கொடுக்குது, நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் சார். 2016 இப்போ ஒன்றுமே இல்லை சார். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நான் ஏன் இவ்வளோ தூரம் கரடியாக கத்துறேன் சார். நாங்கள் சார் பதிவு பண்ணுறோம், கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பதிவு. அதில் எடுத்த உடனே ராமதாஸ், ராமதாஸ் அதில் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா பார்த்துங்க, ஒரு கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் இருக்குல்ல, செக்குலர் இந்தியா. மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? செக்குலர் இந்தியா வந்து பொதுவான ஒரு இது தானே, எந்த மதம் சார்பற்ற ஒரு நாடு. அதில் தான் எழுதுகிறான், என் வாரிசு என் மகனோ மகளோ வரமாட்டாங்க. எதில்? ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு பதிவு பண்ணுறதுல இருக்குது அது. அப்போ அன்பு, இதெல்லாம் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, அதையும் பேசுங்க நீங்க. ஏங்க, திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண நீங்க, ஸ்டாலினும் பேசியிருக்காரு, அதையும் பேசுங்க. அவர் என்ன பேசினாரு? என்னுடைய அடுத்த தலைமுறை யாரும் வரமாட்டாங்க, என்னுடைய மகனோ மகளோ எல்லாம் அரசியல் வரமாட்டாங்க பேசுறது பாருங்க. இப்போ வந்து கருணாநிதி கூட தான் சொன்னாரு, இது என்ன சொன்னாரு, இது என்ன சங்கர மடமா, எனக்கு அப்புறம் என் பேரன் வருது, அது அது அவங்கவுங்க வந்து வந்து, அதுதான் அது ராமதாஸ் அவர்கள் செய்தால் உங்களால் ஜீர்ணிக்க முடியல. நீங்க பிரச்சாரம் பண்ண திமுக செஞ்சா அது வந்து உங்களால ஜீர்ணிக்க முடியல. இல்லங்க, இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியும் பதிவு பண்ணும் போது, இப்ப திமுக காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ்ல வந்து இந்த மாதிரி எங்க வாரிசு வரணும் ஏதாவது எழுதியிருக்காங்களா? சரி, வரல. இவன் தானே எழுதுனா, நாங்கள் தானே எழுதுகிறோம், இது மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வரையே அது நியாயமானு கேட்குறோம். அதை கேட்டால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்புறம் வந்து சார், எழுதிய வரலாறை விட பேசிய வரலாறு மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ரீச்சு. சார், எழுதுறது தான் சார் நிற்கணும், இன்னைக்கு பேசுந்த நாளைக்கு மறைஞ்சு போயிடும் சார். சரி சரி, இப்போ ராமதாஸ், அதனால தான் அரசியல் கட்சிகள் மக்களை ஏமாத்துறாங்க. இல்லை இல்லை, இதை பாருங்க, அவர் சத்தியம்லாம் பண்ணார்ல, எனக்கு பிறகு என் மகன் வரமாட்டான், மகள் வரமாட்டான், நான் எந்த கட்சியிலையும் பதவிக்கு போக மாட்டேன் எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இல்லை, இதுக்கும் இந்த மூன்று மாநிலங்களை பிரிக்கிறன்றதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ சொல்லிட்டு வரீங்க. இல்ல இல்ல, நான் முதல்ல இதுக்கெல்லாம் தெளிவு காரணட்ட. முதல்ல ராமதாஸ் வந்து, இப்ப ஏன்னா இப்ப வந்து அந்த சொத்து இருக்கு இல்லையா, 58வது அறக்கட்டளை, அது எங்கடா கேட்டுற போறாங்கன்றதுனால வேற வேற பேசுவோம். செல்லா காசுங்க, அங்க இருந்த எல்லா பெருங்கடப்பா காலி பெருங்கடப்பா உருட்டிங்கன்னு இல்லாத வேலை பண்ணி. ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சிருக்குல்ல சார், நான் அதையே கேட்க. ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சிருக்குல்ல சார், இந்தியா உத்தரப்பிரதேசம் 20 கோடி மக்கள் வாழ்றாங்க, ஒரு நாடா கூட வரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. குஜராத் அந்த கோரிக்கை, உலகின் பல நாடுகள்ல இந்த கோரிக்கை இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை டாக்டர் ராமதாஸ் வைக்கிறாரு, ஒரு யோசனை சொல்றாரு. சீக்கிரமா தேர்தல் நடந்துடும், 8 கட்டமா தேர்தல் நடக்குது வெஸ்ட் பெங்கால்ல, தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் தேர்தல் நடந்ததே தெரியல அப்படின்றாரு. ஏன் அது மாதிரி நடக்கணுமாம்? கலவரமாயி அங்கங்க வெட்டு குத்து நடந்து நடக்கும். அதுதான் இவ்வளவு அமைதியா இருக்கிற இடத்துல இன்னும் ஒண்ணுமே தெரியலையே, இன்னும் தேர்தல் நல்லா பரவலா நடக்கட்டும், வளர்ச்சி நாடு வளர்ச்சி அடையட்டும்ன்றார் சார். மாநிலமா பிரிஞ்சா வளர்ச்சி அடையும்ன்றார் சார். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாத்தையும் பார்த்து. நாடு வளர்ச்சி அடையலன்றாரு. எது எப்படி? தென் மாவட்டமும் கொங்கு மாவட்டமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? நான் அந்த வளர்ச்சிக்கே வரல, நான் பொதுவா சொல்றேன். ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுங்க, என்ன சொன்ன மாதிரி என் பணத்தின் மேல் தான் நடக்கணும், அந்த ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஒரே கலாட்டா பண்ணார். அதை பண்ணாங்க. அப்புறம் வந்து 2வது ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் எடுத்து செஞ்சு முடிஞ்சிச்சு. இப்போ அப்போ நடந்திருந்தா 2000 கோடி, இப்போ நடந்தனா 6000 கோடியில் பண்ணியிருக்கிறான். அப்போ பொருளாதாரம் எங்கே போய் முட்டிக்குது? நீ என்ன வேலை பண்ண? கிரீன் ஏர்போர்ட் இன்னும் வரல, அதுக்கு என்ன அவங்ககிட்ட சுற்றி 800 ஏக்கர் நிலம் இவர் வச்சிருக்கிறார், அதனால் அங்கே விடமாட்டேன்னு ஒரே அமகலம் பண்ணிங்கன்னு அது ஒரு பிரச்சனையாச்சு. சேட்டலைட் டவுனு துணை நகரம் அங்கே வைக்க போகிறோம் கேளம்பாத்திலாம், அதுக்கு முடியல. அதுக்கப்புறம் இந்த ஜெயலலிதா வந்து இங்கே திருமிசையில் வச்சு பண்ணாங்க, அது வந்து கால தாமதமாகி பண்ணுறதுனால எவ்வளோ செலவினங்கள் ஏற்படுது. சரி, இதே மாதிரி அனல்மில் நிலையம் இப்போ வந்து 8000 மெகாவாட்டுன்றது உலகத்திலே மிக பெருசு. 11வது 5ஆண்டு திட்டத்தில் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்து இதை பண்ணார், அதை விடமாட்டேன், அதுவும் ஒரு பெரிய தகராறு பண்ணி இப்போ தான் வேலை ஆரம்பிக்கிறான். அப்போது வந்து 40,000 கோடி, இப்போலாம் 2,00,000 கோடி ஆகுது. இப்போ இதெல்லாம் இந்த பொருளாதார இழப்பீடு அரசாங்கத்துக்கே இருக்குது, காலதாமதம், உற்பத்தி இல்லை, அப்புறம் எங்கே பொருளாதார மேம்பாடு அடைகிறது? இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்? நாட்டின் வளர்ச்சியும் பொருளாதாரமும் வளராதுக்கு காரணம் அதிகாரங்கள் சூழ்ந்து ஒருத்தர் கையில் இருக்குது, பெரிய நிலப்பரப்புக்கு ஒரே அதிகாரம் இருந்தால் சரியாகாது, மூணா பிரிங்க அப்படின்னு கேட்குறாரு அவர்.
மூணா பிரிக்கலாம் அஞ்சா பிரிக்கலாம் அது அப்புறங்க முதல்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டங்க. அதுதான் சார் வளர்ச்சி இல்லாத காரணமே. வளர்ச்சி இல்லை முதல்ல இந்த சமுதாயம் வளர்ச்சி இல்லாத காரணம். நான் என் சமுதாயத்தை பத்தி தாங்க மெயினா பேசுவேன். என் சமுதாயத்துல வந்து இப்ப நீ பொது சொத்து வாரியம் வச்சிருக்கல எத்தனை 1000 கோடி அதை எத்தனை வந்து ஒப்படைக்கணுமா இல்ல சத்திய சீலர்ல நீ எல்லா இடத்துலையும் சத்தியம் பண்ணவன் நேர்மையானவன் மனித நேயம் பற்றாளரு ஊர் தாலி அறுக்காத பையன். பொது சொத்து வாரியத்தை ஒண்ணு அவர் வீட்டுக்கு கொண்டு போல அது வன்னியர் சங்க அறக்கட்டளை டாக்டர் ராமதாஸ் அறக்கட்டளின் பேர்மாற்றம் செய்ததாலே அது வன்னியர் மக்களுக்கான உரிமைகள் போய் சேராம இல்ல அந்த பணத்தை அவர் மட்டுமே கையாடல் ஒண்ணும் பண்ணல நீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஏற்கனவே நான் சொல்றேன் கேளுங்க. இதை வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு அம்மா சொத்து எழுதுறாங்க பொண்ணு தாய் என்ன சொல்கிறாங்க இந்த சொத்துலாம் ராமதாஸ் பேரில் எழுதி என் பேரில் ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிங்க அது வந்து இந்த கள்ளக்குறிச்சி ஏரியாவுக்குள்ளே ஒரு திருமண மண்டபமாக கட்டி வைங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க திருமண மண்டபமாக அது கட்டுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்த உடனே ராமதாஸ் பேர்லேயே பதிவு இருக்குது. அவர் வந்து விஏடி கலியபெருமாள்ன்ற அப்போ இருந்தார்ல அவங்க கூட அவருக்கு பவர் கொடுக்குறாரு திரும்ப அவர் பவரை கேன்சல் பண்ணுறாரு. இது எல்லாமே ரெக்கார்டு. நான் வந்து வேணும்னா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள். பண்ண உடனே இந்த சொத்தில் வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டார் என்ன சொல்கிறது இது எவ்வளவு பெரிய கேவலம். சரி இப்போ நான் என்ன சொல்றேன் ஏமாத்தனை தானே. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒண்ணு இப்ப வந்து பிடிலி செங்கல் வரையின் பொது சொத்தை விட அதாவது வன்னியர் மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தரணும்னு உங்க நோக்கமா இல்ல அந்த அறக்கட்டளை சொத்துக்கள் மீதே உங்களுக்கு கண்ணா இருக்கோ ஒரு வேலை. இது வந்து என் சமுதாயத்தை என் முன்னோர்கள் நாங்க நல்லா இருக்கிறது எழுதி வச்சுட்டு போனதுங்க. நான் எங்க இன்னொருத்தர்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் எங்கிட்ட எங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்குது அதை பயன்படுத்தி என் குழந்தைங்க எல்லாம் படிக்கணும் அதை வழிவகை செய்யணும் தான் நான் வழக்கு படிக்கணும் வேலை வாய்ப்பு வாங்கி தரணும் தான் அவரும் போறாரு. அதெல்லாம் போடல என்னங்க 40 வருஷமா ஒன்றும் இல்லை. நீ வந்து 7 மந்திரி இருந்தாங்க 7 மந்திரியில் இருக்கும்போது எந்த மந்திரி யாருக்கு செஞ்சாங்க ரயில்வே மந்திரி இருந்தாங்க கோல் மந்திரி நீங்கள் என்னென்ன மந்திரி எல்லாத்துலேயும் தான் இருந்தீங்க. சுகாதாரத்துறையில் எத்தனை பேர் வேலைக்கு வச்சிங்க தமிழ் என்ன வேலைக்கு வச்சா நீ அதை விடு இப்போ தமிழ்நாட்டுக்காக பேசுறல ஒரே ஒரு விரல் விட சொல்லுங்க நான் பொது வாழ்க்கையிலேருந்து விட்டுறேன். இவங்க எதுவுமே பண்ண தமிழ் குடி தாங்கிதான் சார் அவர் இல்லை இல்லை தமிழ் குடி தாங்கிதான் அவர் அவரு கரெக்டே குடியை தாங்குவார் அவர் தான் டெய்லி குஷனுங்கிறாரு பார்ட் டைம். இதெல்லாம் சார் நீங்கள் குடி தாங்கன்னு நான் சொல்கிறேன் எனக்கு அந்த குடி வந்தவொடனே ஞாபகம் வருது. இன்னும் பச்சையாக குடிக்கிறானுங்க சார் சிகார் புள்ள சார் ரெண்டு படக்கம் அவனுக்கு ரெண்டு பேரும் டீ டோட்டலர் இல்லை ரெண்டும் உண்டு எல்லாம் அவங்க வந்து சுத்தமான இதை நான் மறுக்கிறேன். நீங்க மறுத்துங்க சார் உங்க நீங்க வந்து ஒரு நெறியாளராக மறுங்க. ஆமாம் ஆதாரம் இல்லை அவங்க வந்து ரெண்டுத்தையுமே புகையிலைக்கு எதிராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போராடுகிறார். அதே போல மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுன்னு பலகாலமாக போராடுற ஒரே கட்சி பாமக. அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் அடுத்த கேள்விக்கு நான் வந்துடுறேன். நான் இல்லை இல்லை மதுக்கடைகள் அதெல்லாம் பெரிய இது இருக்குது சார் யாரோ போட்ட கேஸில் நீ உள்ளே பூந்துட்டு தாந்தான்ற இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே நுனிப்புல் பெஞ்ச மாதிரி அப்படியே சொல்லிடுறீங்க. சரி அவங்க பயந்துக்கிட்டு சொல்கிறீங்களா இல்லை யாருக்கும் பயப்படும் சார் நான் நெறியாளர் சார் நான் யாருக்கும் பயப்படணும்லாம் அவசியம் கிடையாது. நான் கேள்விகள் கேட்பேன் மக்களோட கேள்விகளை கேட்கறதுக்கு தான் நான் இருக்கேன் அவ்வளோதான். நான் இன்னைக்கு என்னைக்கும் கேட்பேன் நான் சந்தோஷம் சார் அந்த மாதிரி கேளுங்க அதுதான் நான் பதில் சொல்றேன். நான் யாருக்கும் பயப்படணும் இல்லை நான் பயப்பட நாமும் யாருக்கும் பயப்படாம தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம் நான் சொல்றேன் சொல்றதுல வந்து உங்களுக்கு டவுட் இல்லை. நீங்கள் ஆதாரத்தோட சொன்னால் நான் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். நான் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஆதாரமே சார் எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லாமல் நான் பேசுவேன்னா சார். சரி ஓகே நீங்கள் ஏதாவது ரெண்டு புகைப்படம் காட்டுங்க நான் அதை வச்சு நான் பேசுகிறேன். நான் அடுத்த கேள்வி என்ன மாதிரி புகைப்படம் காட்டணும் இவன் வந்து அம்மனமாக நின்றுட்டு ஒன்று கடிச்சதை காமிக்கிட்டோமா சார் அதெல்லாம் தப்பு சார். அது அப்போதான புகைப்படம் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப கீழே போகிறீங்க சார். நீங்கள் புகைப்படம் காட்டணும்னா நான் எதை காட்டுறது இந்த மாதிரி தான் இருக்குது போலீஸ்காரனே கொடுக்குறான் இதை எப்படியா சொல்லுங்க. சரி ஓகே திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணுறீங்க. திமுக அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்கிறாங்க கலப்பு திருமணம் நீங்கள் செஞ்சால் அதற்கு 60,000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நாடக காதல ஊக்குவிக்கிற வழி அப்படி பாருங்க. சாதி மறுப்பு திருமணம் சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணுன்னு திமுக ஊக்குவிக்குது பாருங்கன்னு பாமக பிரச்சாரம் பண்ணுறாரு. எம்ஜிஆர் காலத்தில் நான் சொல்கிறேன் வரலாறு கேட்டுங்க. எம்ஜிஆர் காலத்தில் 200 ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் 500 ரூபாய் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்தவொடனே இந்த கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் 5 MBBS சீட்டு அதுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு 6 இன்ஜினியரிங் சீட்டு கொடுத்தாங்க. அப்படியே வந்து 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 அது அப்போ உள்ள சட்டம் தான் ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா 10,000 ஆச்சு 20,000 ஆச்சு 40,000 ஆச்சு இவங்க பீரியடில் 60,000 ஆச்சு. அந்த சட்டம் வந்து ஆதி காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதிமுக கொண்டு வந்தது. கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் பத்திரிக்கையாளர் அதை படிச்சுட்டு என்ன கேள்வி கேளுங்க. 2, 5, 9 என்பது இப்போ 60,000 கொடுக்குறாங்க இல்லையா. இது இங்கே ராமதாஸ் கூட்டணியில் இருக்கிற பிஜேபி பீகார் ஹரியானா ராஜஸ்தான்லலாம் 5 லட்ச ரூபாய் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா சொல்லுங்க.
எந்த காதல் யாருக்கு தெரியும், அவங்கவுங்க விசாரணை பண்ணாதான் தெரியும் இது நாடக காதலா இல்ல உள்ளபடியே. சார், அதுக்கு திமுக துணை போகுது, அதுக்கு சி என் ராமமூர்த்தியும் துணை போறீங்கன்றாரு. இல்ல இல்ல, இப்போ வந்து கல்யாணம் பண்றவங்க யாருக்கும் வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாது. எல்லாரும் டிகிரி தான் படிச்சிருக்கிறாங்க, புத்திவானா. நம்ம சொல்லு, நம்ம சொல்லி கொடுத்து இது ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி வளர்க்கணும். யாரா இருந்தாலும் சரி, அவனையும் வந்தா உதைக்கணும். அந்த மாதிரி நீங்க எதாவது செய்யறீங்களா? செய்யல. எதுக்காவது ஒன்று முட்டிக்கு நெய் எல்லாம் கொலை வந்த பிறகு இது நாடக காதல், இது ஆணவ காதல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன? நான் அதுக்கு தான் சொன்னேன், மாவட்டந்தோறும் தாலுகா லெவலில், இன்னும் ஒன்றிய லெவலில் ஒரு பாதுகாப்பு கூட அரசாங்கம் ஏற்படுத்தணும், பெண்களுக்கான பயிற்சி கொடுக்கணும், அது கொடுக்கணும். நான் சொல்லியிருக்கோம், இப்போ கூட இந்த அறிவிப்பில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். யார் இதெல்லாம் சரஸ்வதி அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இங்கெல்லாம் வந்த பிறகு அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுங்க. நீங்கள் எப்படி சொல்லணும், எல்லா பெண்களுக்கும் தான் சொல்கிறேன், இவங்களுக்குன்னு சொல்லலை. அப்போது அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்கள மட்டுமே இதை மாதிரி தூண்டி அவங்களுக்கு தேவையில்லாமல் தெரியாதவங்களுக்கெல்லாம் ட்ரபிள் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது தப்பு தானே? இப்போ அதுக்கான வேலைகள் இதான் மெஷர்ஸ், இந்த மெஷர்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சரி, அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அவர்களுக்கு எதிராக நீங்கள் அடுக்கடுக்கான விமர்சனங்களை வச்சிருக்கீங்க. அவர்கள் தரப்பிலிருந்து நான் கேள்வி கேட்டதுக்கு காரணம் அவங்க சொல்ற கருத்துக்களை தான் நான் கேள்விகளா வச்சிருக்கேன். நான் உங்க மனதை ஏதாவது புண்படுத்திருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சிஎன்ஆர் சார். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிபறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.